இது எபிசோட் நம்பர் டூ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக அதில் எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால ஷார்ட்டாக எடுக்கிறது தான் சொல்லிடுறேன் அதில் எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிடுறேன் அது அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ யூசேஜ் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க ஏன்னா நான் பேசும்போது ஸ்கிரீன்லேயோ எதுலேயுமே அந்த எதுவுமே வராது நான் அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுவுமே போடலைங்க ஸ்ட்ரைட்டாக தான் வீடியோ எடுக்கிறோம் ஸோ நம்ம சொல்ல சொல்ல மறக்காமல் எழுதிக்கோங்க இது ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒம்பது ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயன்கள் நிறையா இருக்குது அந்த பயன்கள் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் நான் சொல்ல சொல்ல அப்படியே கொஞ்சம் எழுதிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கருத்துக்கள் கொண்டவை ஒரே மாதிரியான கருத்துக்கள் கொண்டவற்றையே தன்பால் எடுத்துக்கொள்ளும் மறுபடியும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஒரே மாதிரியான கருத்துக்கள் கொண்டவை ஒரே மாதிரியான கருத்துக்கள் கொண்டவற்றையே தன்பால் ஈர்த்து கொள்ளும் இதுக்கு விளக்கங்கள் வந்து நான் ஏன்னா இது மொத்தமாக என்னங்கிறத சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கங்கள் வந்துட்டு தனித்தனியாக சொல்லி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அப்போ தான் சொல்லி ஸோ இந்த ஒம்போதுக்கும் நீங்கள் ஒம்பது பேஜஸ் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் செகண்ட் சொல்கிறத செகண்ட் பேஜில் ஹெட்டிங்ஸ்லேயும் மட்டும் எழுதிக்கோங்க அடுத்து விளக்கங்கள் கொடுக்கும்போது அதுக்கு கீழே அப்படியே அந்த விளக்கங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க ஒரே மாதிரி கருத்துக்கள் கொண்டவை ஒரே மாதிரி கருத்துக்கள் கொண்டவற்றையே தன்பால் ஈர்த்துக்கொள்ளும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும் மூணாவது பார்த்திங்கன்னா எண்ணம் போல் தான் வாழ்வு நாலாவது உலகில் நல்லது கெட்டது என்று எதுவுமே கிடையாது அஞ்சாவது வெற்றி பெறுவதற்கு உண்மையில் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை ஆறாவது நாம் பேசும் சுய பேச்சுக்கும் கற்பனை சக்திக்கும் சக்திகள் அதிகம் ஏழாவது பாசிட்டிவாக போய் சொல்கிறது பொய் சொல்கிறது என்ன பாசிட்டிவாக போய் சொல்கிறதுன்னு கேட்குறீங்க பாசிட்டிவாக போய் சொல்கிறது அதாவது எது நம்மகிட்ட இல்லையோ அதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் சொல்கிறது ஸோ மொத்தம் நான் ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் மொத்தம் ஏழு தான் ஏழையும் ஹெட்லைனாக போட்டு ஏழு பேஜை சுட்டுக்குங்க இதில் நீங்கள் என்னென்னு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஏழையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பயன்கள் என்னென்னு சொல்கிறேன் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு துளி வேர்வை தேவையே கிடையாது நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி ஒரு துளி வியர்வை சிந்த தேவையில்லை ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் இதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஏமாற்றமே வராது நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் நியூஸ் பார்த்துருப்பீங்க இங்கே பணம் போட்டு ஏமாத்திட்டியேன் அங்கே பணம் போட்டு ஏமாத்திட்டேன் இந்த வண்டி வாங்கி ஏமாத்திட்டேன் இங்கே கார் வாங்கி ஏமாத்திட்டேன்னு மொத்தத்தில் ஏமாறுறது அது என்ன டைப்ஸ் ஆவானால் இருக்கலாம் பணமாக நகையோ சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கையில் ஏமாற்றமே வராது மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு விபத்துகள் நடக்கவே நடக்காது சத்தியமாக நடக்காதுங்க ஒரு நாளைக்கு ரோட் ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல இந்தியாவில் எத்தனையாயிரம் பேர் இறக்குறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது சத்தியமாக அதில் விபத்துகள் நட இந்த ஏழு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விபத்துகள் நடக்கவே நடக்காது நாலாவது வாழ்க்கை ராஜா மாதிரி வாழலாம் அஞ்சாவது நோய் என்பதே கிடையாது அதாவது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறது பெருசு இல்லைங்க எதை வேணாலும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் பெருசு நான் சொல்கிறது அந்த டாபிக் தான் நோய் என்பது கிடையவே கிடையாது எந்த ஒரு பொ ஆறாவது எது பொருள் உங்கள் பொருள் வேணுமோ நீங்கள் யாரையும் நீங்களையோ இல்லை நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோ யாரையுமே நம்ம நம்பி இருக்கணும்னு அவசியமே இல்லை எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே அடைஞ்சிக்கலாம் முக்கியமான விஷயங்கள் இதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அடைஞ்சிக்கலாம் காசு கொடுத்து இல்லைன்னா அந்த காசை உங்களுக்கு ஈஸியாக வாங்குற மாதிரி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் இதுதான் நான் சொன்ன அட்வான்டேஜஸ் நான் மறுபடியும் அந்த ஏழு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து எழுதுறதுனா எழுதிக்குங்க சொல்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என் வீடியோ பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் போட்டு ஒரு மியூசிக்கோ ஒரு சம்திங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது அது செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஏழு பாயிண்ட்டையும் ஏழு பேப்பரில் ஹெட்லைன்ஸாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஏழையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நான் சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஒரே கருத்துக்கள் கொண்டவை ஒரே மாதிரி கருத்துக்கள் கொண்டவையே தன் ஈர்த்து கொள்ளும் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும் எண்ணம் போல் தான் வாழ்வு அமையும் உலகில் நல்லது கெட்டது என்று எதுவுமே கிடையாது வெற்றி பெறுவதற்கு உண்மையில் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை நாம் பேசும் சுய சுய பேச்சுக்கும் கற்பனை சக்திக்கும் சக்தி அதிகம் பொய் சொல்லக்கூடாது பாசிட்டிவாக போய் சொல்லணும் அவ்வளோதான் இந்த ஏழு பாயிண்ட்லேயும் நான் ஏழு டாப்பிக்காக பிரித்து ஏழு வீடியோ போடுவேன் அது நீங்கள் என் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அந்தந்த வீடியோக்குரிய பாயிண்ட்ஸை அந்தந்த டாப்பிக் நிறைய எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம் அதுபடி அதை சொல்லு அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு அதுக்கு எப்படி என்னங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறா ஏன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த இது ஃபாலோ பண்ணி தான் அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றும் நான் நினைக்கிற இந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு நடக்குது ஸோ அதனால் நான் அந்த ஹிண்ட்ஸு அந்த சொல்கிறது எல்லாமே அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுங்கிலேயும் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு ஒரு வீடியோன்னு வச்சிங்கனாலுமே செவன் வீக்கில் செவன் வீடியோஸ் போட்டுருவேன் ஸோ ரெண்டு மாதம் கழிச்சு கூட இதில் நீங்கள் எல் என்ன நீங்கள் உங்களுக்கு எந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எப்போவுமே என் வீடியோ பார்க்கும்போது நோட்டு பேனா கூட உட்காந்துருக்கு நான் சொல்கிற ஹின்ஸ் நோட் பண்ணிக்கங்க அதில் எந்த பாயிண்ட்ஸ் புரியலையே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இதை அந்த டவுட்டை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் வித் எக்ஸாம்பிளோடு தான் நான் சொல்லுவேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன எக்ஸாம்பிள் இல்லாமல் சொன்னோம் நம்ம எவ்வளோ தான் ஈஸியாக சொல்கிற மாதிரி புரிய வச்சாலும் கண்டிப்பாக அது புரியாது அதனால் எக்ஸாம்பிளோடு தான் சொல்லுவேன் நான் சொல்கிறத நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உண்டான விளக்கங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்